வணக்கம் மக்களே, இது கோகுல் ஸ்பீச். நான் கோகுல கிருஷ்ணன். இன்றைக்கி அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்த கைலாய ஏழு சிவன் ஸ்தலங்களையும் நம்ம நேரடியாக போய் பார்த்துருவோம், வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நம்ம சேனல்லையே அது அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோடைய வரலாற்றையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம சேனல்லையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஏழு சிவன் ஸ்தலங்களையும் அதோடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏழு சிவன் ஸ்தலங்களையும் பாருங்கள், மகத்துவம் அதிகம். இந்த ஏழு சிவன் ஸ்தலங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷன். நான் ஃபஸ்ட் டைம் போனேன், இந்த யூடியூப் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிக்கோசரம் நான் போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சவால்கள் இருந்ததுங்க, நிறைய கஷ்டங்கள் இருந்தது. போகவே வேணாம், ஏன்டா போய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் போகவே வேணாம், முடிவே பண்ணிட்டேன் நான் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கஷ்டங்கள் இருந்தது. நான் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நான் போய் நேரில் வீடியோ எடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரும். அது உங்கள் விருப்பம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் நான் எதுவுமே சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். ஏழு கோயிலையும் நான் முழுசாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாக்கியசாலி யாருமே கண்டிப்பாக கிடையாது. அதை போட்ட எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம். உங்களால் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போட்ட அந்த ஏழு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி அம்பாவை காமிக்கலை. நீங்கள் நேரில் வந்து தான் பார்க்கணுன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன், அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ என்னால் வர முடியாது, நான் ரொம்ப தூரம் சென்னையில் இருக்கிற என்னால்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்காக நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அதை லிங்க் கொடுக்குறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சாமியும் சரி அம்பாலையும் சரி நான் போட்டிருக்கேன், வீடியோ இது ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதுங்க, அதில் போய் தரிசனம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதாவது என்னால் வர முடியாது அப்படின்றவங்க, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னால் வரேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம் இடையில. ஸோ அதுதான் நான் சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதாவது வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க, வாங்கலைங்க, இது ஒன்றும் இல்லை. ஏழு கோயில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் தான். உங்களால் எந்த காரியம், அதாவது முடங்கி போன காரியங்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். கல்யாணங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மகத்துவம் தான், இந்த கோயிலுக்கு போனால் இந்த இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏழு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழி வச்சு போனோம்னா காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கைலாசிக்கு போகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ப்ரூஃப் இல்லை, அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்குது. நான் வரலாற்றில் சொல்லியிருப்பேன், முருக பெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பிராமணர்கள், அதாவது அந்தணர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டார். அதோடைய சாபம் தீர்றதுக்கு அவர் ஒரு ஏழு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணார், கரைகண்டீஸ்வரர் அந்த ஏழு லிங்கங்களும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நாங்கள் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல் இந்த ஏழு கைலாயங்களுக்கு என்ன வரவேற்போகுதோ அதை வச்சு நான் அடுத்த அந்த ஏழு கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய புராணம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில் வரப்பொழுது நம்ம விட்டதுலேருந்து நம்ம தொடரப்போகிறோம், பெரிய விட்டதுலேருந்து நம்ம வரப்போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் முழுசாக பாருங்கள். பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா 4800 பாடல்கள் கொண்டது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்றை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் ஒரு பாடல் கூட நான் சொன்னது கிடையாது, வரலாறு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடல் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வரலாறுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர, சில யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அவங்களாம் நல்லபடியாக தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரப்பொழுது ஸோ ஸ்கிப் பண்ண பார்க்காதீங்க, எந்த வீடியோவும் சரி. நீங்கள் ஸ்கிப் பண்ண ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிய தவறுன ஒரு சில விஷயங்களும் இருக்குது, அதில் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ தான். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம கண்டக்கூடாது. ஸோ ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூவான ஒரு செகண்டு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பாருங்கள், கேமராமேன் கிடையாது, நானே செல்ஃபி வச்சு தான் அது போட்டுட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் இதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். லென்த்து போயிட்டுருக்கேன், சரி 4 நிமிஷம் தான் இருக்குது, பரவாயில்ல, ஆப்பிங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பே வீடியோஸ்லாம் போட்டேன். ஸோ 2 பே வீடியோ போட்டிருக்கிறது வரைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லா இருக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் புத்தேவை விலங்கு
விலகை அது மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டுலாம் நம்ம வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம அதெல்லாம் போட போகிறோம். வீட்டில் இது செஞ்சால் நல்லது, பக்தினா என்ன, அதை பற்றின சில ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, பார்த்ததுக்கு நன்றி. திருச்சிட்டு